ஓபிசிஸ்லேருந்து ஒருத்தர் கூட இடம் பெறல, இது ரொம்ப ரொம்ப மோசமான சூழலை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இடஒதுக்கீடு பிரச்சனை வரும்போது பேசுறாங்க. அதாவது பொது நீரோட்ட அரசியல்ல கலக்குறாங்க. ஆனா ஜான் பாண்டியன் பொது நீரோட்ட அரசியல கலக்க விரும்பலையா? விரும்பல அப்படிங்கிறது அந்த சூழலை ஏற்படுத்த. அதே இது அங்க போய் யாராவது ஒரு சினிமாக்காரி டான்ஸ் ஆனா பெருசா ஹைலைட் பண்ணி போகும். இந்தியா முழுக்க ஹாத்ரா சம்பவத்தை வெளியில கொண்டு வந்து எதிர்ப்பு தான் எதிர்ப்பு நீங்க மீடியாக்களை பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன். ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்துக்களுக்கான நாடு அப்படின்னு சொல்ல முடியும். ஒரே வார்த்தை சேர சோழ பாணையில இந்து நீங்க சொல்றீங்க. ஏதாச்சும் ஒரு கல்வெட்டுல சேர மன்னன் வந்து தன்னை இந்து மன்னன் சொல்லியிருக்காங்க. இந்துங்கிறது நம்ம தானே கொண்டு வந்தோம். இப்பதான் நீங்க பாயிண்ட் வந்தீங்க. சாதியால மதத்தால ஒடுக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் இந்துங்கிறாங்க, இஸ்லாமியருங்கிறாங்க, கிறிஸ்தவருங்கிறாங்க, அப்படின்லாம் இல்ல. இவரெல்லாம் நீக்கி விட்டு தமிழர்களா ஒன்றிணையங்கன்றாங்க. நடைமுறைக்கு சாத்தியப்படாததெல்லாம் பேச முடியும். தேவையா தேவையில்லாதாங்கிறத முக்கியம், சாத்தியமா சாத்தியமில்லாங்கிறது முக்கியம் இல்ல. தேவையான ஒன்றை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மது தேவையா இல்ல சமூகத்துக்கு? மது தேவையா இல்ல சமூகத்துக்கு? மது தேவையா? தேவையில்லை. தேவையில்லை. குடிக்கா இருக்கீங்களா? பெரும்பாலும் குடிக்கிறாங்க. அது ஏத்துப்பி தமிழர்கள் கண்டிப்பா ஒன்னா சேரணும். அதை நோக்கி நீங்க அதுவும் காய நகரத்தில் ஏங்க கொஞ்சம் போடுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சமீபத்தில் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் எம்பி அவர்கள் ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தார். பறையர்கள் அப்புறம் மாதிரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய பல சமூகத்தினர் வந்து ஒட்டுமொத்தமாக ஆதி திராவிடராய் ஒன்றிணைவோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தார். கிட்டத்தட்ட அது தேவேந்திர குலவேளாரா ஒன்றிணைவோம் நீங்கள் சொல்கிறது எப்படியோ அதுக்கு இணையானது தான். ஆனால் ஒரு பட்டியலேருந்து வெளியேற்றதெல்லாம் வந்து முன்வைக்கல. அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க. ஓபிசி சமூகத்திற்கு இடஒதுக்கீடு சிக்கல் வரும்போது முதல் குரல் எழுப்பியிருந்தாங்க. அதே போல் மிக முக்கியமாக இன்னைக்கு பிஎம்ஓ ஆஃபீஸ் பிரதமர் அலுவலகத்தில் ஓபிசி சேர்ந்த ஒருத்தர் கூட இடம்பெறல, இது ரொம்ப ரொம்ப மோசமான சூழலை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இடஒதுக்கீடுக்கு பிரச்சனை வரும்போது பேசுறாங்க. அதாவது பொது நீரோட்ட அரசியல கலக்குறாங்க. ஆனா ஜான் பாண்டியன் பொது நீரோட்ட அரசியல கலக்க விரும்பலையா? விரும்பல அப்படிங்கறதுல அந்த சூழலை ஏற்படல. நீங்க இதை எடுத்து குரல் கொடுத்துருக்கலாம். ஓபிசி ஒருத்தர் கூட இல்லையா? சாதாரண விஷயத்தையே நான் கேட்கும் போதே உங்க மீடியா நான் பேசுறதுல எங்க மீடியால போடுறீங்க? நீங்க இன்னைக்கு தான் எடுத்திருக்கீங்க இதே மாதிரி மீடியால. நீங்க பிரசுரிச்சா தானே? மீடியா எத்தனையோ பிரஸ் மீட் வச்சிருக்கேன், போடுறீங்களா? போடல. மீடியா மூலமா நாம போட்டிருப்போம். மீடியா மூலமாக வந்தா மட்டும் போறதுக்கே நீங்க ஐயுறுப்படும் பொழுது எப்படி என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய செயல்பாடுகள் வெளியில வரும்? நான் எவ்வளவு பேருக்கு என்னெல்லாம் உதவி பண்ணிக்கணும்? எப்படி நான் பட்டியலிட்டு சொன்னா நீங்க போட வச்சுக்கிறீங்க? ஒருத்தரும் போடுறது இல்ல. அப்புறம் எப்படி வந்துச்சுன்னா திமுக அதிமுக தாக்குறது, அதிமுக திமுக தாக்குறது, பிஜேபி திமுக தாக்குறது, இதை மட்டும் ஹைலைட் பண்ணுங்க. நடைமுறையே போடுங்க. பிளைட்ல போனாருங்க ஹைலைட் பண்றாங்க டிவியில. என்னங்க இது பெரிய சாதனை? உலக சாதனை? குஷ்பு விரைந்தார். இது நாட்டுக்கு தேவையான ஏதாவது போடுறீங்களா? யாராவது டான்ஸ் ஆனால் அறகுறைய ஆடைய போட்டால் எல்லாரும் டிவிலையும் முன்னால் நிறுத்தி காட்டுறீங்க. படிப்பறிவு உள்ள, ஞானம் உள்ள, அறிவு ஆக்கப்பூர்வமான செய்திகளை எந்த ஊடகம் பண்ணுது சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நான் வரேன். ஆக நாங்கள் ஆக்கப்பூர்வமாக ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு சொன்னால் இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தரை கொண்டுட்டாங்க, நான் போய் போராடுறோம், போட்டிங்களா? சின்ன பிட்டில் உங்களை எழுத்து ஒரு சின்ன பத்திரிகை போடுறாங்க. அதே இது அங்க போய் யாராவது ஒரு சினிமாக்காரி டான்ஸ் ஆனா பெருசா ஹைலைட் பண்ணி போடும். இந்தியா முழுக்க ஹாத்ரா சம்பவத்தை வெளியில கொண்டு வந்து எதிர்ப்பு கொடுத்தேன். மீடியாக்களை பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன். ஹாத்ரா சம்பவத்தை மீடியாக்கள் நீங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல 13 வயது சிறுமியை பாலியல் கொடுமை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து சலூன் கடைகள் அதுக்கு நாங்க போராடிக்கும். அதுக்கும் நாங்க மீடியாக்கள் பேசுறோம். மீடியாக்கள் கொண்டு வந்தீங்கல்ல, நாங்க போராடுறது எங்கெங்க போட்டீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்றீங்கல்ல, எங்க போட்டீங்க? நாங்க போராடுறது எங்க போட்டீங்க? மீடியாக்கள் எல்லா வகையிலையும் எவ்வளவு தூரம் சமூகம் எங்க முக்கிய, நீங்க கொஞ்சம் பொறுத்து பேசுங்க. நான் என்ன சொல்றேன், மீடியாக்கள் எல்லை எல்லாத்தையுமே சொல்லணும். நல்ல அறிவு சிந்தனைக்குள்ளதை விட்டுவிட்டு, ஆக்கப்பூர்வமானதை விட்டுவிட்டு, அசிங்கமானதை மட்டும் ஹைலைட் பண்றீங்களா? ஏன் வியாபாரம்? ஸோ அப்பனா நீங்க பொது நீரோட்ட அரசியல கலக்குறீங்க, நாங்க தான் உங்களை காட்டலங்கிறீங்க? ஆமா, சத்தியமா அதான் உண்மை, இதுல மாற்றமே இல்லை. நீங்க ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்கன்னா தலித் அப்படின்னு சொன்னா நாக்கா இருப்பேன். இப்ப கூட அதே தான் சொல்லுவோம், தலித் சொன்னா நாக்கா தான் இருப்பேன். தலித் சொல்லி எப்போ எடை சொல், எப்போ வந்துச்சு செயல் தலித்துங்க சொல்லி? தலித் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரியாத சொல்றது அது. நான் சொல்றேன், தலித் அப்படின்னா சிதறடிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அதாவது ஒரு சமூகத்துல ஆதிக்கமாக இருக்கக்கூடிய சமுதாயத்தினரால் ஏற்கனவே அங்க சமமாக பாவிக்கப்பட்டவர்கள் அவர்களால் தள்ளப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள் அர்த்தம். உங்களுக்கு நீங்க வைத்த கருத்து,
தலித் என்ற சொல்லுக்கு அடையாளப்படுத்தின நீங்கள். இது புஸ்தகம்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா? அதே மாதிரி தலித் என்ற வார்த்தை எப்போ வந்துச்சு? எங்களுக்கு சாதி இருக்குங்க, தேவேந்திர குலத்துக்கு சாதி இருக்கு, பல்லர் பல்லர் நிறைய பிரிவு இருக்குது, பறையர்ல பல சாதி இருக்குது, அதுல பறையர்னு சொல்லலாம், நாடாருக்கு சாதி இருக்குது, நாடான்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லும் பொழுது இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் சார்ந்தவர்களுக்கு மட்டும் தலித்துன்னு கண்டவங்களாம் திராவிடங்கிறீங்க, தலித்துங்கிறீ, ஒடுக்கப்பட்டிருக்கீங்க, நசுக்கப்பட்டிருக்கீங்க, ஏங்க எங்களுக்கு மட்டும் இந்த இத்தனை பேர் வைக்கிறீங்க? அசிங்கமா இல்லை? எங்களுக்குன்னு ஜாதி உத்தர குத்துட்டீங்களா? எங்க ஜாதியை சொல்லு, பழைய சமுதாயத்தை சார்ந்தவன் சொல்லு, பல்லவ சமுதாயத்தை சார்ந்தவன் போடு, மீடியாவில் போடு, அதை போட குறுகிற அதை எது நாடார் தேவர் கோனார் யாரோ இப்படிலாம் போடுறீங்க? கொங்கு வேளாளர் என்னங்க? எங்களுக்குன்னு ஜாதி அடையாளப்படுத்து, ஜாதியை பிரபலப்படுத்து, நான் ஏற்றுக்கிறேன். கண்டவன் பண்ணுற பேருக்கெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. தாழ்த்தப்பட்டவன் நான் அல்ல, தலித் அல்ல, ஒடுக்கப்பட்டவன் அல்ல, நசுக்கப்பட்டவன் அல்ல. நீங்களா ஒரு முத்திரையை போட்டு போட்டு பட்டியலாம் அது இந்த இன்னும் நீங்களா போடுறது பயிருக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன். தலித்துக்கு யார் சொன்னது அந்த வார்த்தை? யார் சொன்னது சொல்லுங்கள், அதை நான் ஏற்றுக்கிறேன். சரி, அதை நீங்கள் வந்து அதை முழுமையாக மறுதளிக்கிறீங்க வந்து பேசுறது புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பேட்டியில் திரு ஜான் மணின் அவர்கள் பேசும்போது, ஆமாங்க நான் இந்து தாங்க, இது இந்து நாடு தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறது உங்களுடைய விருப்பம் தான். ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்துக்களுக்கான நாடு அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரே வார்த்தை, இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் எந்த மதத்துக்கு நான் போகிறதில்லை, எல்லா எனக்கு எல்லாமே சகோதரர்கள், அது வேறு. எந்த மதம் அதிகமாக இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு இந்துக்கள், இந்துக்கள் அதான் சொல்கிறேன். அதிகமாக இருக்கிறவர்களோடு அரவணைத்து போவது தான் நியாயம். தமிழர்கள் அல்லாதவர்கள் இங்கே பிறப்புரிமை பெற்ற பிறகு அவர்கள் தமிழர் ஆகிவிட்டார்கள், அதை நம்ம ஏத்துக்கிட்டோம்ல. இன்னைக்கும் இந்த தெலுங்கு பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க, அவங்களையும் நம்ம தமிழரை ஏத்துக்கிட்டோம். நம்ம வீட்டு நம்ம ஊர்ல பிறந்து நம்ம ஊர்ல வளர்ந்து ஒரு ஜெனரேஷன் வந்த பிறகு அதை ஏத்துக்கிட்டோம். அது தமிழர்கள். சேர சோழ பாண்டியருக்கு கல் சாதகம் இது இருக்குது, ஆதாரம் இருக்குது. தமிழர்கள் என்பதற்கு உலகம் பூரா பயணித்திருக்காங்க, ஆதாரம் இருக்குது, கல்வெட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. தமிழர்களையும் மதத்தையும் ஏன் புகுத்துகிறீர்கள்? தமிழர்கள் வேறு, மதம் வேறு. மதம் உருவாக்கப்பட்டது, தமிழ் என்பது ஆரம்பத்திலிருந்து. ஜான் பண்ணன் என்ன சொல்லணும் அப்படின்னா, மதம்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சுங்க, நான் மதத்துக்குள்ள அடப்படக்கூடிய ஆள் கிடையாது, நான் தமிழர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போலாம். இன்னைக்கு தமிழ் தேசிய பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாதியால மதத்தால ஒடுக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் இந்துங்கிறாங்க, இஸ்லாமியருங்கிறாங்க, கிறிஸ்தவருங்கிறாங்க, அப்படின்லாம் இல்லை. இவரெல்லாம் நீக்கி விட்டு தமிழர்களா ஒன்றிணைங்கன்றாங்க. நடைமுறைக்கு சாத்தியப்படாததெல்லாம் பேச முடியும். தேவையா தேவையில்லாதாங்கிறத முக்கியம், சாத்தியமா சத்தியம்லாங்கிறது முக்கியம் இல்லை. தேவையான ஒன்றை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? மது தேவையா இல்லை இந்த சமூகத்துக்கு? மது தேவையா இல்லை சமூகத்துக்கு? மது தேவையா? தேவையில்லை. தேவையில்லை. குடிக்க வைக்கீங்களா? பெரும்பாலும் குடிக்கிறாங்க, அதை ஏத்துப்பீங்களா? சரிங்க சொல்லுவீங்களா? அது எப்படி சொல்ல முடியும்? அதே தான் நீங்க இப்ப பெரும்பாலானவர்கள் மதங்களா இருக்கிறாங்க, அதனால வச்சுப்போங்க அப்படின்னு சொல்றது சரியா? தமிழர்களா ஒன்றிணைணுங்க, அந்த ஒற்றுமை தான் முக்கியம்னு பேசுவது சரி. கொஞ்சம் பொறுங்க. தமிழர்களா ஒன்று இணைவதற்கு பல பிரிவுகள், எல்லாம் புரிஞ்சு. தமிழர்கள் என்று சொல்லும்போது எல்லாம் ஒன்னா சரிங்களா? ஏழு பேர்கள் சிறையில் இருந்த பொழுது தமிழர்களா ஒன்னா சேருவதற்கு எல்லாரும் அரைக்கோள் விடும் பொழுது தனித்தனியா இயக்கங்களா ஏன் போராடுறீங்க? ஒருத்தர் தலைமை தாங்கி தமிழர்களாக ஒன்று கூடும் சொன்னா எவனாவது வாரானா? யாராவது சேர்றாங்களா? திமுக ஒரு பக்கம், அண்ணாதிமுக ஒரு பக்கம், விடுதலை ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், இப்படி தனிச்சனியாக பிரித்தா எப்படி தமிழனா ஒன்றா சேர மாட்டாங்கன்னு முடிவு எடுத்துட்டாங்க. இவன் ஒன்றா சேர மாட்டான், நானே சொல்கிறேன். தமிழர்களாக ஒன்றா இணைவோம்னு சொல்லி நான் பேட்டியில் கொடுத்தேன். தமிழர்களாக ஒன்றா இணைந்தோம் என்று சொன்னால் எக்காரியத்தையும் சாதிக்க முடியும்னு நான் சொன்னேன். மீடியாவில் போடலையே. சதாசிவத்தை எழுத்து குரல் கொடுத்தா அவர் சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருக்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாரு. குரல் கொடுத்தேன் போட்டியில், மீடியாவில் ஏன் போடல? எல்லாம் அடிமையாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா நம்ம பண்ண தவறுகளெல்லாம் வெளியில் வந்து மாட்டிக்கிடுவோம்னு சொல்லி பயந்து அரசியல் கட்சி நடுங்கிறேன். ஜான் பண்ணின்னு பயங்கிறேன் நான் சொன்னேன், யாருமே போடலையே.
இல்ல தமிழர்களாக ஒன்றிணுவோம் அப்படிங்கிற குரல் வந்து அதிகமா வர்றதை விட தேவேந்திர குலவர்களாக ஒன்றிணுவோம் அப்படிங்கிற குரல் தான் அதிகமா. ஆமா, நான் அடிப்படை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறந்த சாதியை நான் என்னால் மறக்க முடியாது. நான் ஏன்னா அடிபட்டு மேலே வந்தவன், இந்த மக்கள்லாம் அடிபட்டு இருந்தவங்க. அவங்களை டெவலப் பண்ணி வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டங்கள் சிறைகள் வாழ்க்கைகளாக துளைச்சிருக்கேன். அதன் அடிப்படையில் குலத்தை முதல கொண்டா இதை பார்த்தாவது மற்றவர்கள் வரட்டுமே அப்படிங்கிற ஆதங்கம் தானே தவிர, தமிழர்களால் ஒன்று தேவையில் முதன்மையாக இருப்பதுக்கு நான் தயார். மதங்கள் இருக்கக்கூடாதுங்கிறீங்க? மதங்கள் தமிழர்கள் வேறு, மதம் வேறு. மத வழிபாடுகளை அழிப்பதற்கு உலகத்திலே அழிக்கணும் நான் சொல்ல வரல, முடியாது. மதங்களா பிரிஞ்சு இருக்கிறாங்க, நம்ம தமிழர்களா ஒன்றிணனும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு, இருக்கு. ஆனால் மதத்தின் அடிப்படையில் யாருமே இனமய மாதிரியாக சேரமாட்டார்கள். தமிழ்நாட்டுடைய சாபம், தமிழ் மக்களுடைய சாபம், இதுதான் உண்மையான நிலை. தமிழர்களா இணைந்திருந்தால் இன்னைக்கு அவங்க புறவாரன்னு ஜெயிச்சிருப்பாரு. தமிழர்களால் அழிந்தார், அங்கேயும் காட்டி கொடுக்குற நாலு பேர் இருக்காங்கல்ல, அழிதா. அதே நிலை தான் தமிழ்நாட்டில், தமிழர்களை அழிப்பதற்கே தமிழர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் கிடையாது. நம்மை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப குறிப்பாக பல விதமான கேள்விகள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக பதிலளிச்சிருந்தீங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, அவங்களுடைய கூட்டங்களை இளைஞர்கள் நிறைய பேர் வரதை நம்மளால் பார்க்க முடிகிறது, விசில் சத்தம்லாம் பறந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து நான் அடிப்பட்டவன் தம்பி, நான் உணர்ந்து அதனால தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண பாமர இளைஞர்களுக்கு இந்த சாதி உணர்வை ஊட்டுவது அல்லது சாதி பற்றி பேசுவது அப்படிங்கிறது சாதி வெறியாக மாறாதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயம் மாறாது. அது ஒரு காலகட்டம், சாதி வெறி என்பது தேவைப்பட்டது, உருவாக்கப்பட்டோம். இப்போ அந்த நெசசிட்டி இல்லை. எந்த சமுதாயங்கள்லாம் எங்களை எதிர்த்தார்களோ அத்தனை சமுதாயம் இப்போது அரவணைத்திருக்கிறோம். எல்லாருமே நான் அண்ணன் தம்பி எல்லா ஃபங்க்ஷனும் போகிறோம், எல்லாம் ஒன்றா இருக்கும். அந்த நிலை மாறிடுச்சு. இப்போ தமிழர்களாக ஒன்று செய்கிறதுக்கு பல பிரிவுகள், தமிழர்களே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் தமிழர்கள் ஒன்றா செய்வதற்கு தமிழகத்தில் வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய சொந்த கருத்து. மற்றவங்களை பற்றி இதை தலைமையேற்றி நடத்துகின்றதுக்கு யாரும் தகுதியும் கிடையாது. அவரவர்கள் அவருடைய பணியை செய்து. ஜான் பண்ணனுக்கும் தகுதி கிடையாது? யாருக்குமே கிடையாது. நான் சொன்னால் என் கூட்டம் மட்டும் தானே வரும், மற்ற வரமாட்டாங்களே. தகுதி என்ன வேறு வரணும்ல. இப்போ தலைமை தாங்க தயார்னு சொன்னேன், யார் வந்தால் வரமாட்டாங்க. அது நடக்காத ஒன்று. தமிழர்களாக ஒன்று இணைவோம் என்பது வேண்டியது தான், தேவைதான். அது சாத்தியமா என்று சொன்னால் சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். ஆனால் தேவைதான் அப்படின்னு ஜான் பண்ண. ஆமாம், தேவைதான், தேவைதான். ஆனால் தமிழர்களால் ஒன்றுபட்டு இன்னைக்கு தமிழ் தேசம் ஒன்று இங்கே உருவாக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு இந்த பிரிவு பிளவு ஜாதி மதம் எதுவுமே இருக்காது. அதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை சொல்கிறேன். இன்னைக்கு கோயில்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள், மதங்கள் பரவிக்கொண்டே இருக்கிறது. எல்லா இடத்துலையும் மதத்தை தான் முன்னிறுத்துகின்றார்கள் தவிர சாதியை கூட இப்போ மறந்து விட்டார்கள். மதத்தை முன்னிறுத்து கலவரத்தை தூண்டுவதற்கு இயக்கங்கள் தோன்றிவிட்டது. எந்த இயக்கங்களை சொல்ல? எல்லாம் மொத்தம் பொதுவாக சொல்கிறேன், நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நிறைய இயக்கங்கள் தோன்றும், அது இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், எந்த மதமாக ஒரு மதம் இருக்கலாம். இந்த ரீதியிலே இவர்கள் போனார்னு சொன்னால் அழிவைத்தான் தேடுவார்களே தவிர ஒற்றுமையை தேடுவதற்கு வாய்ப்பில்லை. மிக்க மகிழ்ச்சி திரு ஜான் பாண்டே. நான் ரொம்ப பொறுமையாக நிதானமாக எல்லா விதமான விமர்சனமான கேள்விகளுக்கும் ஆழமான உங்களுடைய வெளிப்படையான பதில்களை வழக்கம் போல் அளிச்சிருந்தீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வருகையினும் கருத்தையும் பேசுகிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கு இந்த நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.